வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரண்யா நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் பல முறை நீங்க சொரியாசிஸ் எதனால ஏற்படுது, அது எப்படி இயற்கை முறையில் கியூர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு சொரியாசிஸ் வந்திருக்கும், அது சொரியாசிஸ் தானே தெரிஞ்சிருக்காது. நார்மலான ஸ்கின் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டேண்ட்ரஃப் தான் நம்ம கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கா, அதுதான் காது ஓரமாலாம் நமக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. தொடர்ச்சியாக டேண்ட்ரஃப்கான மெடிசனே எடுத்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேண்ட்ரஃப்கான ஷாம்பு போடுவாங்க, ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அவங்க ஏதாவது சாப்பாடு அதிகமாக வேற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது தான் அது அக்ரெசிவ் ஆகும் போது தெரியும் அவங்க சொரியாசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாள்பட்டு சொரியாசிஸ் இருக்குன்னு தெரியாத பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன மாதிரி கியூர் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது சொரியாசிஸ் நம்ம எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ சொரியாசிஸ் வந்து நம்மளுக்கு நாள்பட்ட நோயா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு குறுகிய காலத்துல நம்மளுக்கு வந்து நோயா இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம். இது வந்து ஈஸியா சரி பண்ணக்கூடிய ஒரு இ
ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து குறையும், அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வரதா செய்யும். ஆனால் சித்த மருத்துவத்தின் முறைப்படி தோல் நோய் வந்து நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு இருக்குது, சித்தர்கள் வாக்கு இருக்குது. அந்த இதில் என்ன நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் வாதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் அதிகரிக்கிறதுனால தான், இந்த ஒரு குற்ற அளவுனால தான் நம்மளுக்கு வந்து தோல் நோய்கள் நம்மளுக்கு ஏற்படுது, தோலில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் உபாதைகள் நம்மளுக்கு ஏற்படுது. இது நம்மளுக்கு முதல் காரணமாக நம்மளுக்கு அமையுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பிளட்டில் வந்து நம்மளுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுது, பிளட்டில் சேஞ்சஸ் இருக்குது, WBC கவுன்ஸில் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது, ஹீமோக்ளோபின் கவுன்ஸ் நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு மாறுதல்கள் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்போது நம்மளுடைய அந்த தமிழ் மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ நம்மளுடைய ரத்தம் நல்லா சுத்திகரிக்கப்படும், ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு வந்து ரெஜுவினேட் ஆக ஆரம்பிக்கும், இன்க்ளூடிங் ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான செல்ஸும் நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு ரெஜுவினேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு சொரியாசிஸ் வியாதி வந்து நம்மளுக்கு பூரணமாக நம்மளுக்கு குணமாகும், திரும்ப வராமலும் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு சொரியாசிஸா அப்படின்னு சொல்லி தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, தலையில் வந்து டான்ட்ரஃப் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஏற்படும். சாதாரணமாக நம்மளுக்கு பொடுகு மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உருவாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பொடுகெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, தலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில், சாண்டல் கலரில், அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு அழுக்குகள் மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். சரியாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணாம விட்டோம், நம்ம சரியாக ஆயில் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருக்கோம், நம்ம தலையை நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு அழுக்குகள் தான் நம்மளுக்கு சேர ஆரம்பிக்கும். அந்த அழுக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பேத்துக்கு பவுடர் மாதிரி அப்படி சுரண்ட சுரண்ட நம்ம தலையில் வந்து சுரண்ட சுரண்ட நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா தலையில் வந்து நம்மளுக்கு அழுக்கு படலம் நம்மளுக்கு உட்கார்ந்தது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த செபேஷியஸ் செக்ரீஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு ஹேர் ஃபாலிகுல்ஸ்லேருந்து உள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷீபம் அப்படின்ற ஒரு திரவம் வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுத்து அதுவே நம்மளுக்கு ஆயில், ஒரு ஆயில் லூப்ரிகேஷன் வந்து நம்மளுக்கு ஹேருக்கு வந்து கொடுக்கும். அதனால தான் ஒரு 2-3 days நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணாமல் ஹேருக்கு விட்டீங்க அப்படின்னா தானாகவே உங்களுடைய ஹேர் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாண்டு செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த ஷீபம்னால தான். அது வந்து அழுக்கப்படுகிறதுனால என்னாகும், அது சரியாக நம்மளுக்கு செக்ரீட் ஆகாது. அப்போது தலையில் நம்மளுக்கு வறட்சி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். தலையில் வறட்சி ஏற்படுறப்போ, தலையில் ட்ரைனஸ் வந்து ஏற்படுறப்போ, நார்மலாக நம்மளுக்கு விண்டர் சீசன்லாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கை கால் ஃபுல்லாக ஒரு மாதிரி பனி வெடிப்பு மாதிரி வந்து ஒயிட் ஒயிட்டாக நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு தலையில் வறட்சி ஏற்படுறதுனாலையும் தலையில் அழுக்கு சேர்கிறதுனாலையும் நம்மளுக்கு சின்ன சின்னதாக நம்மளுக்கு டான்ட்ரஃப் வந்து அடுத்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த டான்ட்ரஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பிளட்டில் நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷனையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கோம். அதனால் டான்ட்ரஃப் இருக்கக்கூடிய இடங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு அரிக்க ஆரம்பிக்கும், நம்மளுக்கு நல்ல இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி அந்த டான்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்படி நம்மளுக்கு தலை ஃபுல்லாக நம்மளுக்கு வரக்கூடிய தன்மை இருக்குது. இதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ரானிக்காக இருந்து
ரொம்ப அடர்த்தியாகி நம்மளுக்கு வந்து பக்கு பக்காக நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் அந்த டான்ட்ரஃப். அதே மாதிரி தலையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு படை மாதிரி அவங்களுக்கு தலைக்குள்ளேயும் அவங்களுக்கு இருக்கும். உடம்புலலாம் எப்படி நம்மளுக்கு பேச்சஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு தலையில் வந்து படைகள் மாதிரி, அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நெத்தியில் அப்படியே ஃபுல்லாக அப்படியும் கீழே இறங்கி வரும் ஒரு மாதிரி. அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின்னுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சிமெண்ட் கலரில் அப்படியே கிரே கலரில் ஒரு மாதிரி வெள்ளை பூசின மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு தலையில் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே ரோஸ் கலரில் அப்படியே இது உறிஞ்ச மாதிரி, தோல் உறிஞ்ச மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். என்ன அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே வந்து மேல் தோலை வந்து அப்படியே உரிச்சு எடுத்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி டான்ட்ரஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு படுதோ, புருவத்தில் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து நம்மளுக்கு வந்து விழுந்து புருவத்தில் பட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த புருவத்திலலாம் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். ஜென்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மீசையில் தாடியில் இங்கெல்லாம் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டான்ட்ரஃப் வந்து என்ன ஆகும்னா அந்த காதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காது மடல்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து இங்கேயும் நம்மளுக்கு அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி விட்டு இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து வெடிப்புகள் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அந்த காது நம்மளுக்கு அட்டாச் ஆகுது பார்த்திக்கலாம், அந்த கழுத்து பகுதி தலைப்பகுதிக்குள்ள அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கிராக் மாதிரி ரெண்டு மூணு கிராக்ஸ் வந்து இருக்கும் ஒரு சில பேத்துக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த டான்ட்ரஃப் வந்து தலையை சொரிஞ்சிட்டு ஒரு சில பேர் காது அரிக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு காதுக்குள்ளே கை வச்சிருவாங்க. அப்படி இருக்கப்போ அந்த டான்ட்ரஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காதுக்குள்ளேயும் நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். காது ஓரத்தில் இந்த காது மடல்கள் இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து டான்ட்ரஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உள்ளேயும் எனக்கு ரொம்ப காதுலாம் ஃபுல்லாக அரிப்பாக இருக்குது, ரொம்ப இச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் கீழ் கழுத்து பகுதிகளில் நம்மளுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். கழுத்து பகுதிகளில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு சில பேத்துக்கு முதுகு ஃபுல்லாக ஒரு சில பேத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து கை கால் அப்படி சொல்லி டோட்டலாக நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். 80% பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டான்ட்ரஃப்லேருந்து தான் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வருது. ஒரு 20% தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாடியில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு டான்ட்ரஃபாக ஒரு சில பேத்துக்கு உருவாகும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாமே அலட்சியமாக பொடுகு பொடுகு அப்படின்னு சொல்லி விடுறது தான் நாள் பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொரியாசஸாக அவங்களுக்கு உருவாகுது. அதே மாதிரி இந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்துச்சு அப்படின்னா எது சொரியாசஸ் எது சாதாரண ஸ்கின் டிசஸ்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அப்போது சொரியாட்டிக் பேச்சஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இர்ரெகுலர் பேச்சஸாகவும் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு உருண்டை வடிவமாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு படைகள் வந்து நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படைகள்லேருந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாமே நம்மளுக்கு டெட் ஸ்கின்ஸ் அண்ட் செல்ஸ் தான். நாலு நாளைக்கு ஒருக்க நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்மளுக்கு அந்த ஸ்கின்ஸ் வளர்ந்து வந்து நம்மளுக்கு பீல் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா 28 days ஒன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து 28 days இல்லாட்டி 30 days ஒன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நம்மளுக்கு ரெஜுவினேட் ஆகும். நம்மளுக்கு அந்த ஸ்கின் செல்ஸ் டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பீல் ஆகும், அதெல்லாம் உதிரும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சொரியாசிஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்கவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அஃபெக்டட் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாளைக்கு ஒரு முறை அதிகமாக நம்மளுக்கு அந்த டெட் ஸ்கின்ஸ் நம்மளுக்கு வந்து வளர்ந்து நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். உதிர்ந்துட்டு சொரிஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு பின் பாயிண்ட் ஊசி முனையால் வச்சு குத்துன மாதிரியான ஒரு ப்ளீடிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தாங்க முடியாத அரிப்பு நமைச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப்ஸாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு படைகள் வந்து வித்தியாசப்படும், ஒவ்வொருத்தவங்களுடைய நிறத்தை பொறுத்தும் நம்மளுக்கு படைகள் வந்து நம்மளுக்கு வித்தியாசப்படும். அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சாந்தி. எங்கிருந்து கால் பண்றீங்க சாந்தி? கிருஷ்ணகிரியிலிருந்து சரி, ஓகே. எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு? ஒரு 1.5 இயரா இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன பண்றீங்க அப்படினா நல்லா ஆயில் ஃபுல்லா நல்லா கோகனட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ண சொல்லுங்க. கோகனட் ஆயில் வந்து நீங்களே தேங்காய் அந்த கொப்பரை தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தேங்காய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் சரியா, அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா செக்ல கொடுத்து ஆட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே ஆட்டி அவங்களுக்கு தேங்காய் எண்ணெயை நல்லா பிழிஞ்சு கொடுத்துருவாங்க சரியா. அதை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த படைகள் மேல ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிடுவாங்க.
கண்டிப்பாக அதை அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த வறட்சி எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சி குறைஞ்சி தோல் உதிர்தல் எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படியே உங்களுக்கு அந்த பேச்சஸ் எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். இது திரும்ப வரக்கூடாது, முழுமையாக நம்மளுக்கு சரியாகணும். ஏன்னா ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்து நம்மளுக்கு திரும்ப அதை வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசஸ் வியாதி வந்து நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாயிரும், திரும்ப வராது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுக்கணும், 4 மாதமோ 5 மாதமோ 6 மாதமோ, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி அவங்களுடைய பிளட் லெவல் பொறுத்து. ரொம்ப அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வலிமையாகணும். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நுரையீரலும் சிறுநீரகமும் நம்மளுக்கு அதனுடைய எனர்ஜி லெவல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தோல்வியாதிகளாக நம்மளுக்கு வருது. நம்மளுக்கு 90% பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சளி இருக்கவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்த்திங்க அரிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்கின் பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம நுரையீரலும் நம்ம நல்லா சரி வர்றதுக்கு நம்மளுக்கு மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு முழுமையாக சரியாகும். இப்போ சொரியாசிஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடுதான், அது வந்து மறக்கவே முடியாது. ஆனால் இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட தேவை கிடையாது. பயந்தோம் அப்படின்னா மனசில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ இது நம்மளுக்கு சரியாகுமா ஆகுமா அப்படின்னு சொல்லி கவலை ஏக்கம் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு கவலை வந்து வேண்டவே வேண்டாம். ஏன்னா அது மனம் சார்ந்த நோயினால் நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்னால் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னாவே பேச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபீல் பண்ணாமல் தைரியமாக இருங்க, இது கண்டிப்பாக வந்து சரியாயிரும். அது சரி பண்ணுறதுக்கு நிறையா மூலிகை மருந்துகள் இருக்குது, அதையும் சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அதுபடி நம்ம மருந்துகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு சரியாயிரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஸோ யங் ஏஜ் அப்படின்றதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்மளுக்கு இப்பயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பயப்பட வேண்டாம், எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம், ஈஸியாக சரியாயிரும். சரியாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? அதுவும் பீரியட்ஸ் நின்றுச்சா, மெனோபாஸ் ஆயிருச்சா? அதெல்லாம் பீரியட்ஸ்ல நின்றுச்சு மேடம், 55 வயசு. சரி, கீழே எதுவும் விழுந்திருக்காங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல மேடம். அந்த மூட்டு கிட்ட கொஞ்சம் வீக்கமா இருக்கிற மாதிரியே இருக்கும். வீக்கம் இருக்கு. சரி, ஓகே. அதே மாதிரி மோஷன் எல்லாமே போகுதா? நல்லா மோஷன் போறது கஷ்டம் மேடம், கஷ்டமா இருக்கு. யூரின் நல்லா போகுதா? யூரின் ஓரளவுக்கு போறாங்க, மோஷன் சுத்தமா போக மாட்டேங்கிறாங்க. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருவாட்டி அப்படிதான் போறாங்க. அந்த மாதிரி தான் போறாங்க. சரி, ஓகே. இப்போ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவுனாலையும் முட்டி வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி மெனோபாஸ் ஆன லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தீட் எல்லாமே நின்னதுக்கப்புறம், பீரியட்ஸ்லாம் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் லெவலும் நம்மளுக்கு குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுக்கு போன் ஸ்ட்ரென்த்து எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்குது. போன் ஸ்ட்ரென்த் குறையுது, அதே மாதிரி அந்த போன்ஸை வந்து நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு பிடிச்சிட்டு இருக்க அந்த மசில்ஸோடைய ஸ்ட்ரென்த்து, லிகமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே தான் நம்மளுக்கு சேர்ந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் ஸ்பேஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சு எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு இணைந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அப்படி கிரிப்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து தேய ஆரம்பிக்கும், ரச ஆரம்பித்து தேய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்படி நம்மளுக்கு சைனோவியல் ஃப்ளூயிடு செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரன்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து காலை சுற்றி நம்மளுக்கு வீக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும், அதனால தான் நம்மளுக்கு வீக்கமும் நம்மளுக்கு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி உடம்பு எடை
நம்மளுக்கு வெயிட்டும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் சேர்ந்து இந்த மூணு காரணங்களும் சேர்த்து மூட்டு வலிகளை வந்து உங்களுக்கு பலமாக்கிருச்சு, ரொம்ப ஜாஸ்தியாக்கிருச்சு. இது ஒன்றும் பயப்பட தேவையில்ல, சரியாயிரும். ஏன்னா நிறைய பேர் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நடக்க முடியாமல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே வந்து மூட்டு வலியினால் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே ஈஸியாக இருந்துச்சு நடந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வயதான பேஷண்ட்டு, வயதான பேஷண்ட்லாம் நல்ல ஆஸ்டியோஆர்த்ரைட்டிக் கண்டிஷன் இருக்கும், சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவமனையிலேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் எங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் இந்த வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெய்வ பக்தியாக தான் இருப்பாங்க, அந்த கோவிலுக்கு போகணும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்டு திருவண்ணாமலையை வந்து அந்த 14 கிலோமீட்டரையும் அவங்க கிரிவலம் சுற்றி வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய முட்டுகள் எல்லாமே நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் பயப்பட தேவையில்லை. இயர்லி ஸ்டேஜ் அப்படின்றது அப்படின்னா ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டதெல்லாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக நம்மளுக்கு டேமேஜஸ் தான் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும், நம்மளுக்கு ஜவ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு விலகி இருக்கும், அப்படி பலவீனமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ஒன்று ரெண்டு எலும்புகளும் நம்மளுக்கு இணைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கரெக்டான சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முட்டு வலியை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நிறைய பேர் சர்ஜரிக்கு பயந்து போய் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க தான் நிறைய பேர், அவங்களே நல்லா இருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த முட்டு வலி ப்ராப்ளமாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எருக்கு இலை இருக்குது பார்த்தீங்களா, எருக்கு இலையை லைட்டாக ஒன்று ரெண்டு நல்லா பிச்சு போட்டு ஒரு நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிட்டு துணியை வச்சு நல்லா கெட்டி அதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஏதாவது ஒரு டவா ஏதாவது வச்சுட்டு அதில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தொட்டு தொட்டு நீங்கள் அந்த ஹீட்டோட வச்சு வச்சு நீங்கள் ஒத்தனை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் முட்டு வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கரியபோளம் சுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளைக்கரு இல்லாட்டி சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி 10 மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த வீக்கம் எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு பஞ்சகர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சை இது எல்லாமே கொடுத்துட்ருப்போம். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாயிரும், முழுமையாக சரியாயிரும், உங்களுக்கு திரும்பியும் வராது. ஒரு 5 to 6 months கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும், திடமாக ஆரம்பிச்சிடும். மூட்டு நல்லா ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வலிகள் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது, முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் சுலோச்சனாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதாங்க. ஓகேம்மா, உங்க வயசு? 72. உங்க கேள்வி என்னம்மா? வந்து சுகர் பத்தி கேட்கணுங்க. ஓகேம்மா, நிச்சயமா பேசலாம். டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்க. எனக்கு ஒரு மாசத்துக்கு முதல்ல கொஞ்சம் வாந்தி தலைவலி அந்த மாதிரி வந்துச்சுங்க. சரி, அது டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணப்போ சுகர் கொஞ்சம் இருக்குதுன்ட்டு செக் பண்ணாரு. அப்ப வந்து ஃபாஸ்டிங்ல 95 இருக்குதுங்க. சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு 132. அப்புறம் HbA1c வந்து 6.4 தான் அப்படி இருக்குது. ஆனா அதுக்கு வந்து மாத்திரை எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பக்குவமா இருங்க அப்படின்னாரு. அதுக்கு வந்து இந்த 6.4 கம்மியாகிறதுக்கு நாம என்ன செய்யணும்? ஓகே. அப்புறம் ஒரு கால் வந்து இடது கால் மட்டும் கொஞ்சம் நைட் எல்லாம் வீங்கிக்குதுங்க, வீக்கமா இருக்குது. அப்புறம் ஒரு தடவை யூரின் போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. அது இந்த சயாட்டிக்காவா இருக்குமான்னு நினைக்கிறேன். வலி இருக்கா? வலி ஜாஸ்தி வலி இல்லைங்க, ஆனா கிண்ணன் ஆயிக்குது. சரி, ஓகே. நடு முதுகுல பெயின் இருக்கா? அதுக்கு வந்து நான் இந்த பூண்டு பால் குடிச்சிட்டு இருந்தேங்க, ஒரு வாரம் குடிச்சிட்டு பிபி லோ ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் பிபி லோ ஆகாது. இப்போ நடு முதுகுல உங்களுக்கு வலி இருக்கா? வலி எல்லாம் இல்லைங்க, நடுமுதல் இல்ல, கீழதான் வலி பட்டக்ஸ்ல. அங்க வலி இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் வந்து பிரச்சனை. இப்போ வந்து உங்களுக்கு நரம்பு அழுத்தம் வந்து நம்மளுக்கு லம்பார் வெர்டிப்ரால L4-L5 கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நடுமுதுகுல வலி இருக்கும்.
ஒரு சில பேர்த்துக்கு நம்மளுக்கு அந்த ஹிப் போன்னு இந்த மாதிரி ஏதாவது போன் ஏதாவது நம்மளுக்கு அழுத்துறப்போ நம்மளுக்கு நரம்பு வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இடுப்பு பகுதியில் ரைட் சைடில் நம்மளுக்கு பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த பெயின் அப்படியே தொட பின்னாடி வரும், ஒரு சில பேர்த்துக்கு தொட முன்பகுதியில் வரும், அதே மாதிரி கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வரும் சரிங்களா, அந்த மாதிரி வலி வரும். படுத்துட்டு கால் தூக்கி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து 90 டிகிரி இப்படி படுத்துருக்கீங்க அப்படின்னா நல்லா காலை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அப்படி 90 டிகிரிக்கு உங்களுக்கு தூக்க முடியுதான்னு பாருங்கள். சப்போஸ் அப்படி தூக்க முடியல, பாதி தான் நம்மளுக்கு தூக்க முடியுது, அந்த இடத்துல இழுத்து பிடிக்குது வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சயாட்டிக்கா நர்வ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள், வீட்லேயே நீங்களே படுத்து பண்ணி பாருங்கள் வலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியா. கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு 45 டிகிரி 30 டிகிரி அந்த மாதிரி ஆங்கிளுக்கு மேலே கூட நம்மளுக்கு தூக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். 90 டிகிரி கரெக்டாக தூக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு மாதிரி நர்வ் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரியான தன்மை வலி எதுவுமே இல்லை அப்படின்னா அது நார்மல் சரியா, அப்படி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சுகர் வந்து 6.4 இருக்குது, இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பார்டர் லைனில் தான். ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணல எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஹெச்பிஒன்சி அந்த 3 மந்த்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் தான் உங்களுக்கு 6.4 இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் 2-3 வருஷம் அலட்சியமாக அப்படியே விட்டுட்டே போனீங்க அப்படின்னா 7-8 அப்படின்னு போய் உங்களுக்கு டயபெட்டிக் கண்டிஷன் வர ஆரம்பிச்சிடும். கணையத்தில் வந்து நம்மளுக்கு இன்சுலினுடைய செக்ரீஷன்ஸ் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு நல்லாவே இருக்கும், ஆனால் வந்து அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 6.4 இந்த மாதிரி பார்டர் லைன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா உணவு சாப்பிட்ற முறையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக வந்து எல்லோரும் வந்து அவசர காலம் மாதிரி நம்மளுக்கு வந்து அப்படியே எடுத்து போட்டு நம்ம மென்று அப்படி மெல்லாமல் அப்படியே முழுங்கிட்டு போயிடக்கூடாது. ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா டிவி அந்த மாதிரி எதுவும் நம்ம பார்க்காம உணவை ஃபஸ்ட்டு நம்ம நினச்சி சாப்பிடணும். நம்மளுக்கு எந்த கான்சன்ட்ரேஷனும் நம்மளுக்கு சிதறவிடக்கூடாது. மைண்டில் சின்ன சின்ன டைவர்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம், பெரிய பெரிய டைவர்ஷன்ஸை நம்ம ஏற்படுத்திக்கக்கூடாது. உணவை வந்து நல்லா வாய்க்கில் போட்டு நல்லா வாய் நல்லா மூடி காற்று வந்து நம்மளுக்கு உள்ளே போகாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா மென்று அந்த உணவை வந்து நல்லா கூலாக்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து விழுங்கணும் அந்த உணவை. அப்படி நம்ம மெல்லாமல் நம்ம விழுங்குறப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய உணவுப் பொருட்கள் வந்து நம்மளுக்கு சரியான அளவில் நம்மளுக்கு சிதைப்படாது. நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகாது. அப்படி பிரேக் டவுன் வந்து நம்மளுக்கு சரியாக ஆகலை அப்படின்னா வயிறில் போய் நம்மளுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கும். வயிறில் நம்மளுக்கு எவ்வளோதான் நொதிகள் நம்மளுக்கு சுரந்து வந்து நம்மளுக்கு விழுந்தாலும் அந்த ஃபுட்டை வந்து அதனால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. அரைக்குறையாக டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சிறுகுடல் வழியாக நம்மளுக்கு உணவு வந்து அனுப்ப ஆரம்பிக்கும். நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு சிறுகுடல் வழியாக நம்மளுக்கு உணவு போகும்போது அந்தந்த சப்ஸ்டியூட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பான்க்ரியாட்டிக் அமிலேஸ் எல்லாமே நம்மளுக்கு சுரந்து வந்து அந்த உணவு மேலே நம்மளுக்கு ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி சப்போஸ் நம்மளுக்கு வந்து சாக்ரைட்ஸாகவே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நொதி எப்படி நம்மளுக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும், அது கண்டிப்பாக அதனுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ தான் அடுத்து நம்மளுக்கு நகர்ந்து அந்த உணவு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சிறுகுடல் வழியாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ரத்தமாக நம்மளுக்கு உறிஞ்சப்படும் போது அந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸும் நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு உறிஞ்சப்படுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என் ப்ராடக்ட் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமில் என் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் 6-ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கணும். ஆனால் அப்படி ஆயிருக்காது, நம்ம அரைக்குறையாக மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஆயிருக்காது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த நம்மளுக்கு வந்து சர்க்குலேஷன் மூலமாக நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம டோட்டலாக நம்மளுக்கு பிளட்டில் வந்து நம்மளுக்கு கலந்து பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு போகிறப்போ நம்மளுக்கு கணையத்துலேருந்து நம்மளுக்கு இன்சுலின் வந்து நம்மளுக்கு சரியாக செக்ரெட் ஆக மாட்டேங்குது. அது செக்ரெட் ஆனாலும் நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸை வந்து பைண்டு பண்ணி அதோட போய் சேர்ந்து அதை வந்து நம்மளுக்கு ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி விட மாட்டேங்குது, எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி விட மாட்டேங்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எடுத்தோன்னே சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உடம்பை உருக்கின மாதிரியான ஒரு டயர்ட்னஸ் ஒரு உடல் சோர்வு வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இதுதான். மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாமல் யூட்டிலைஸ் ஆகாமல் இருக்கிறது. நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா ஏடிபியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு சோர்ந்து போக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பு ஃபுல்லாகவே சின்ன சின்ன செல்ஸ்னால தான் நம்மளுக்கு உருவாகியிருக்கு. அந்த ஒவ்வொரு செல்ஸும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இயங்குறதுக்கு எனர்ஜி வந்து தேவை. அது இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ்லேருந்து அது எடுக்கும். அப்படி எனர்ஜி வந்து இல்லாதப்போ என்னாகும் அப்படின்னா செல்ஸ் ஃபுல்லாக சோர்ந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர்ட்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போது இது வந்து நம்ம ஃபுட்டை நம்ம நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே சரியாயிடும்.
அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒருக்க வாக்கிங் போயிருங்க. அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி 7:30 மணி மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே உங்களோட இரவு சாப்பாடை வந்து முடிச்சுருங்க. இரவு சாப்பாடு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே போய் படுத்துடக்கூடாது. ஒரு சின்ன நடை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ரெகுலர் ஹேபிட்டாக நம்ம கொண்டு வந்துடணும். கொஞ்சம் மைல்டாக ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து நடந்தாவே போதும், நம்மளோட சாப்பாடு வந்து அதுலேயே கொஞ்சம் டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும், நல்லா செரிமானம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் படுத்தோங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு காலையில் ஃபாஸ்டிங்கில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிளட் சுகர் லெவல் வந்து நம்மளுக்கு நல்லா குறைஞ்சிருக்கும். இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா மென்று சாப்பிட்டு வந்து நல்லா ஃபுட் வந்து நல்லா சூஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்க, நல்லா ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட் நம்ம அதிகமாக எடுத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா போஸ்ட்பாண்டியலில் நீங்கள் பார்க்கக்கூடிய சுகர் லெவல்ஸும் நல்லா உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், நல்லா குறைஞ்சிரும். சுகர் பேஷண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சுகர் எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தை வந்து கரெக்டாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வந்து 1 month உங்களுக்கு நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி HbA1c லெவல் வந்து 3 to 4 months உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு நார்மல் பண்ணி கொடுத்துருவோம். இன்சுலின் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா 1 to 2 months ஃபுல்லாக இன்சுலின் ஃபுல்லாக நல்லா குறைச்சி கொண்டு வந்துடலாம் நார்மலாக. அதே மாதிரி மருந்துகள் மட்டும் அதுக்கப்புறம் எடுத்தால் போதும். மருந்துகளையும் கொஞ்ச நாள் எடுத்துட்டு நல்லா சுகர் வந்து நல்லா நார்மலாக இருக்குது, HbA1c லெவலில் நம்மளுக்கு நார்மலாகவே இருக்குது அப்படின்னா படிப்படியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடலாம். மருந்துகள் எடுக்காமல் ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து உணவு பழக்க முறைகள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 6 months கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவல்ஸ் வந்து கூடியிருக்காது. அந்தளவுக்கு ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் சர்க்கரை வியாதிக்காக நல்ல மூலிகை சாறு வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது எடுக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய அனைத்து காம்ப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும், உங்களுக்கு சுகர் லெவல்ஸும் உங்களுக்கு நார்மல் ஆகிடும், அதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு அதே மாதிரி அதிகமாக போகிற யூரின் அதிகமாக பசி அதிகமாக தாகம் அதே மாதிரி கை கால் வலி கை கால் மரத்து போகிறது அதே மாதிரி நரம்பு குத்துற மாதிரியான வலி ஒரு ஊசியால் குத்துற மாதிரியான வலி ஃபேட்டி லிவர் ஹார்ட்டில் ஏதாவது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சிறுநீரகம் வந்து பாதிப்பு அதே மாதிரி கண் எரிச்சல் கண் வந்து பார்வை மங்குறது அதே மாதிரி ஹேர் ஃபால்ஸு புண் வந்துச்சுன்னா ஆறாமல் இருக்கிறது யூரின் போகிறப்போ ஒரு சில பேருக்கு எரிச்சல் இருக்கும் ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூரின் போகிற இடத்துலலாம் ஃபுல்லாக அதிகமாக வெடிப்புகள் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக பீரியட்ஸ் வந்து இரெகுலாரிட்டி இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகாது ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து அந்த மூலிகை மருந்துக்கள்னால சரியாயிரும். அதே மாதிரி புண் ஆறாமல் இருந்தது அப்படின்னாலும் புண்ணுக்கு ஒரு தைலங்கள் வந்து கொடுப்போம் அதை கரெக்டாக போட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆறா புண்ணும் குழி புண்ணும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆற ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லா விதமான நோய்களுக்கும் நாங்கள் மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். எல்லா மருந்துகளும் எங்களோடது வந்து சுத்தி செஞ்சு சரியான முறையில் வந்து தயார் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு மருந்துகளும் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வந்து 100% உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களையும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி இங்கேயும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வனிதா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சரியா, கிளைமேட்டிக் சேஞ்ச்னால பார்த்தீங்க அப்படின்னா டக் டக்குன்னு நம்மளுக்கு சளி பிடிச்சி என்ன ஆகுது அப்படின்னா நுரையீரல் நம்மளுக்கு வந்து சுருங்கிடும். நுரையீரல் சுருங்கி விரிகிற தன்மை வந்து நம்மளுக்கு இழந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் மூச்சு வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது லைட்டாக நம்மளுக்கு அந்த சுவாசக்குழாய் நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் எல்லாமே நம்மளுக்கு சுருங்கி இருக்கிறப்போ நம்மளுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும்.
அந்த டைம் தான் என்ன பண்றீங்க அப்படின்னா, அது நைட் தான் நம்மளுக்கு ரொம்ப ஏற்படும். அப்பதான் நீங்க இன்ஹேலர் எடுத்து அதை விரிச்சு விட்டுருவீங்க. விரிச்சு விட்டா நம்மளுக்கு அதனுடைய பவர் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து திரும்ப பழையபடிக்கு நம்மளுக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நரம்பில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திவிடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இன்ஹேலர்ஸில் நம்ம அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோடைய இதை வந்து கேட்டு பாருங்கள். இன்ஹேலர் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை நடுக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், நரம்பு தளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு இது வந்து இம்பேக்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒரு சில பேர்லாம் வந்து 40 வருஷம் வச்சுருப்பாங்க. 40 வருஷம் 50 வருஷம் ஆஸ்மாவாக வச்சுட்ருக்கேன், அதை இவ்வளோ நாள் அதோடு தான் இருந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்காது. ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம வயிற்றில் நம்மளுக்கு மந்தம் பிடிக்கிறதுனால. மந்தம் வந்து கனமாக மாறும், கனம் தான் நம்மளுக்கு சளியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்குது. அந்த சளி போய் நம்மளுக்கு குடல் பகுதியிலேருந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வந்து நம்மளுக்கு வந்து சளியில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். அது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்குலேஷன் வழியாக எப்படினாலும் நம்மளுக்கு உடம்புல நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும், நல்ல மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிரும். நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் தான் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோளையும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு சளியும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அதே மாதிரி கூடவே சேர்த்து நம்மளுக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து அதிக அளவில் இருக்கிறப்போ அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு மியூக்கஸை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சுவாச குழாய் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணி கொடுக்கும். டேமேஜ் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு ரப்பர் பேண்டை வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பாதி இடத்துல நம்மளுக்கு சுருங்கியிருக்கும், ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப இன்னொரு இடத்துல சுருங்கியிருக்கும். இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் பேட்டர்ன் நம்மளுடைய சுவாச குழாயில் இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம சுவாசம் வந்து நம்ம முழுகளவில் எடுக்கிறப்போ அது தடைப்பட்டு போகிறதுனால தான் நம்மளுக்கு மூச்சு திணறுது. அப்போ தான் நம்ம வந்து ஒரு மாதிரி வாயை திறந்து மே மூச்சு வந்து நம்மளுக்கு வாங்குற மாதிரி நம்ம வந்து ரொம்ப நம்ம செஸ்ட்டை போட்டு நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு உள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ஆஸ்மான்னு சொல்லுவோம். இது வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இன்ஹேலர் தான் நம்மளுக்கு வந்து ப்ராங்கஸை ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு வந்து மூலிகை மருந்துகள் நம்ம எடுத்தாலும் நம்மளுக்கு சளியை வெளியேற்றி விட்டுச்சு அப்படின்னாலும் இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து சுவாச குழாய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரீ ஆகும், மூச்சு காற்று நல்லா போக ஆரம்பிக்கும், வீசிங் தொந்தரவு நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாத காலம் வரைக்கும் கரெக்டாக தொடர் சிகிச்சை எடுக்கும்போது தான் நம்மளோட இம்யூனிட்டி லெவல் நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். நம்மளுக்கு பிளட்டில் வந்து நம்மளுக்கு இந்த WBC கவுண்ட்ஸு, அதே மாதிரி நம்மளுக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸு, அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு, IgE லெவல்ஸு, இது எல்லாமே கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் லெவலில் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும். ரத்தமும் நம்மளுக்கு சுத்திகரிக்கப்படணும், நுரையீரலும் நம்மளுக்கு வலிமையாகணும், அதே மாதிரி நம்மளுக்கு சிறுநீரகமும் நல்லா நம்மளுக்கு செயல்பாடு வந்து இருக்கணும். முக்கியமாக செரிமான உறுப்புகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கணும். குடல் சுரப்பிகள் எல்லாம் நல்லா நம்மளுக்கு இயங்கி நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா சுரந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வயிற்றில் மந்தம் சேராது, திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி பிரச்சனைகள் ஏற்படாது. இந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த ஆஸ்மா நோய் வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக நம்மளுக்கு சரியாகும். நிரந்தரமாக நம்மளுக்கு சரியாகிறது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமலும் இருக்கும். இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகுது, திரும்ப திரும்ப எனக்கு வருது அப்படின்ற ஒரு தொந்தரவு அப்படின்ற பிரச்சனையே நம்மளுக்கு இருக்கவே செய்யாது. அந்தளவுக்கு நல்ல சிறப்பான சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தைரியமாக எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு சாதாரணமாக சளி இருக்கும் போதே நல்லா மருந்துகள் எடுத்து இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வந்து அது சைனசைட்டிஸாவோ ஆஸ்மாவோ நம்மளுக்கு மாறாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எப்போவுமே நம்மளுக்கு சேஃப். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஆதியா மீனாட்சி. எங்க இருந்து கால் பண்றீங்க? அருப்புக்கோட்டையில இருந்து மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கானதான் மேடம். உங்க வயசு? 48. ஓகே சார், பேசலாம் சார். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மூட்டு வலி இருக்கு மேடம். எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு 6 மாசமா இருக்கு மேடம் மூட்டு வலி. சரி, ரெண்டு கால்லயேவா ஒரு கால்ல மட்டுமா? இல்ல மேடம், நம்ம உடம்புல உள்ள மடக்கல் இருக்குல்ல மேடம், புரியல.
உடம்புல உள்ள நம்ம கால் கை எல்லாம் மடக்கல் இருக்குல்ல, ஆமா, அந்த மடக்கல் பூராமே வலிக்குது மேடம். வலிக்குது, ஜாயிண்ட் ஃபுல்லா வலிக்குது. ஜாயிண்ட் பூரா வலிக்குது மேடம். இப்ப ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி சளி ப்ராப்ளம் வந்துச்சு மேடம். சளி ப்ராப்ளத்துக்கு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா செக்அப் எல்லாம் எடுத்தேன் மேடம். பிபி இருக்குன்னாங்க மேடம். சரி, டிபிக்கு நான் வைத்தியம் பார்த்து 6 மாசத்துக்கு டிபி மாத்திரை சாப்பிட சொன்னாங்க மேடம். டிபி மாத்திரை, எனக்கு சுகர் இருக்கு மேடம், சுகர் 5 வருஷமா இருக்கு மேடம். சுகர் 5 வருஷமா இருக்கு, நான் சுகருக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த திடீர்னு இந்த டிபி வந்ததுனால டிபி மாத்திரையும் சுகர் மாத்திரையும் போட்டுக்கிட்டு இருக்கும் போது ரெண்டுமே ஒத்துக்காம வாமிட்டி வந்துச்சு மேடம். சரி, வாமிட்டி வந்ததுனால வேற ஆஸ்பத்திரி, நம்ம அருப்புக்கோட்டையில ரவிசங்கர் ஆஸ்பத்திரியில சொல்லி அங்க போய் பெட்ல அட்மிட் பண்ணாங்க மேடம். அங்க போய் 5 நாள் பெட்ல ஐசுவார்ல இருந்தேன் மேடம். அவங்க சரி பண்ணி விட்டாங்க மேடம். இந்த 6 மாசம் டிபி மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். தொடர்ச்சியா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டேன் சரியா சொல்ல சொன்னதுனால அது சாப்பிட்டு முடிச்சாச்சு மேடம். இப்போ என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? வலிகள் மட்டும் இருக்கு? அந்த வலி மட்டும் இருக்கு மேடம், அதுவும் இடுப்புலயும் முழங்காலையும் வலி ஓவரா இருக்கு மேடம். நம்மளால நடக்க முடியல, போக முடியல மேடம். இப்போ டிவிக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 மாத்திரை தருவாங்க சரியா, அந்த 4 மாத்திரையும் நம்மளுக்கு வந்து சைட் பை சைட் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க, லிவர் டாக்ஸின்ஸ் வந்து ஏற்படுத்தி விட்டுரும் சரியா. அதுவும் சுகர் மாத்திரையும் உங்களுக்கு வந்து சேர்த்து எடுத்தனால வாமிட்டிங் வரல, லிவர் பாதிக்கப்பட்டிருக்கும். டிபிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டோசேஜ் கொடுப்பாங்க மெடிசன்ஸு, அந்த மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு சைட் பை சைட் நம்மளுக்கு ஹெப்படோடாக்சின்ஸும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடும், கல்லீரலுடைய செயல்திறனை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி விடும். அப்படி இருக்கப்போ தான் நம்மளுக்கு வாமிட்டிங், தொடர் வாமிட்டிங்கை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தொடர்ந்து தான் உங்களுக்கு வந்து இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட்டு தான் கண்டிப்பாக ஆர்ஏ ஃபேக்டர் இல்லாட்டி சிஆர்பி ப்ரோட்டீன் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுதான் கூடியிருக்கும். ஏன்னா சிஆர்பி ப்ரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசஸ்லேயும் கூடி வரும், நம்மளுக்கு நிறைய சளி தொந்தரவுகள் லங் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் சிஆர்பி ப்ரோட்டீன் கூடியிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்லையும் நம்மளுக்கு கூடியிருக்கும். ஏதாவது ஹார்ட் பிரச்சனைகள் இந்த மாதிரி, ஏதாவது லிவர் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சிஆர்பி ப்ரோட்டீன் நம்மளுக்கு கூடியிருக்கும். இந்த மாதிரி 4 பிரச்சனைகளை நம்மளுக்கு கூடி வரும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சிஆர்பி ப்ரோட்டீன் லெவல் வந்து எலிவேட் ஆகி வரும். செக் பண்ணி பாருங்கள், டியூபர்குலோசிஸில் கண்டிப்பாக சிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அது வந்து தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வலியை வந்து ஏற்படுத்தி விடும் சரிங்களா. அது வந்து ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு முடக்குவாதத்துடைய சிம்டம்ஸ் தான். கரெக்டாக முடக்குவாதத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக சரியாயிரும். கண்டிப்பாக அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு வாய்வு உற்பத்தி நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகி ஆகி அந்த வாய்வு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு போய் லாக் ஆகிட்டு ஒவ்வொரு ஜாயின்ட்ஸையும் நம்மளுக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு சைனோவியல் ஃப்ளூயிடு செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மெம்பரின் நம்மளுக்கு வந்து டேமேஜ் பண்ணி விட்டு நம்மளுக்கு வந்து நீட்டி மடக்க முடியாத ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி விடும். இது இப்படியே விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே தண்ணிக்குள்ளேயே அந்த நீருக்குள்ளேயே நிறைய நாள் அந்த ஜாயிண்ட் ஊறிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்படி கொஞ்சமாக உங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அரிச்சது அப்படின்னாலும் நம்மளுக்கு மூமெண்ட் நம்மளுக்கு சரியாக இருக்காது, வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும், ஈஸியாக போன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து போயிடும், சுத்தமாக நம்மளால் நடக்கவே முடியாது. அப்படி இருக்கப்போ தான் ஒரு போன் மேலே இன்னொரு போன் நம்மளுக்கு ஏற ஆரம்பிக்கும், நம்மளுக்கு முட்டிகள் ரெண்டும் அப்படி கரடு கட்டின மாதிரி அப்படியே நின்றுக்கும், இப்படியும் நீட்ட முடியாது இப்படியும் நீட்ட முடியாது, அப்படியே அப்படி ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளடைவில் வந்து அன்னப்பறவையினுடைய கழுத்து வந்து எப்படி நம்மளுக்கு வளைஞ்சிட்டு போகுமோ அது மாதிரி கை கால் எல்லாமே நம்மளுக்கு கோணிட்டு போக ஆரம்பிச்சிரும். அங்கங்கே கண்டு கண்டாக நம்மளுக்கு கேலஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மொழியெல்லாம் நம்மளுக்கு பருத்து பட்டன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும், இந்த இடத்துல பருத்து நம்மளுக்கு ஹம்ப்பு மாதிரி நம்மளுக்கு இருக்கும். எப்படி நம்மளுக்கு அந்த காலை மாட்டுக்கு வந்து திமில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இந்த இடத்துல இங்கேல காலில் இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும் முடக்குவாதத்தினால. ஸோ முடக்குவாதத்துக்கும் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துக்க தேவை கிடையாது, அவசியமும் கிடையாது, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக போயிடும். அதே மாதிரி டிபி 6 மந்த்ஸ் மருந்து எடுத்துட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அதோட இம்பாக்ட் இன்னும் இருக்கும், அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக சரியாகி வந்துடும் சரிங்களா. ஓகே,
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃப் மியூ ஆல்.